Hello friends, ellorkum vanakkam. Welcome to Anand's Kitchen. இன்னைக்கு நாங்க சுறா கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, அதுக்கு இப்ப சட்டியை வச்சுட்டு சட்டி கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விடுறேன். நான் நல்லெண்ணெய் விட்டு தான் செய்ய போறேன். அதனால 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் எண்ணெய் சுட்டுட்டது. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டேன். கடுகு கொஞ்சம் வடிக்கட்டும். எப்பவும் மண் சட்டிக்குள்ள நீங்கள் நல்ல நெருப்பை சூடாக விட்டுட்டு எண்ணெய் விடக்கூடாது. முதலே கொஞ்சம் மண்ணை விட்டீங்கன்னா இங்கே இந்த கேஸ் அடுப்பில் பாவிக்கிறது சட்டி அடியில் வடிக்காமல் இருக்கும். முதலே எண்ணெயை விட்டுட்டு வச்சிங்கண்டா. அதில் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் சொல்கிறதுக்கு. இப்போ கடுகு கொஞ்சம் பிடிச்சு கொண்டு வருது. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுறேன். பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு வெங்காயம் போடுறேன். இதில் வந்து 2/2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கூட வெங்காயம் போட்டால் தான் கொஞ்சம் திரட்டலாக வரும். குழம்பா வைக்கினா கொஞ்சம் திரட்ட சரியாக இருக்கிறோம். அதாலே ஒரு 2/2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வதங்கிட்டது வெங்காயம். இதுக்குள்ள வெந்தயம் போட போகிறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன். ஏன்னா நான் வந்து வெந்தயம் முதல் போடுறே இல்லை, கருகீரம் கொஞ்சம் வேலை போட்ட வாசமாக இருக்கும். அதோட உள்ளி போட போகிறேன். கொஞ்சம் நான் வெட்டிட்டு போடுறேன். 1/2 பூண்டு கிட்டத்தட்ட 8-9 சென்ட் வரும். அதையும் போட்டு வளர்க்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வதங்கிட்டது வெங்காயம். இதில் தக்காளி போட போகிறேன். இதில் வந்து ஒரு 2 மீடியம் தக்காளி போடுறேன். சின்னந்தால் தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்குவோம். தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு போட போகிறேன். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அப்படி உப்பு போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டது நல்லா. இது தக்காளி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையெண்டா போடலாம், இல்லாட்டி தேவை இல்லாட்டி அவாய்ட் பண்ணலாம். நாங்கள் பால் விடுறே இல்லை, அதால் தான் தக்காளி போடுறேன். அப்போ கறி கொஞ்சம் தடித்து கூட்டாக வாரத்துக்காக இனி கொஞ்சம் தூள் போட போகிறேன். இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன் வறுத்த ஸ்ரீலங்கன் கறி பவுடர். 3 உங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தூள் போட்டாச்சு. இது தூள் கத நேரம் விட தேவையில்லை. சும்மா போட்டு திரட்டிட்டு இதில் சுறா போடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு ரெடி ஆகிட்டது. இதுக்கு வந்து சுறா வெட்டி சின்ன சின்னனா வெட்டி மஞ்சள் பூசி கழுவிட்டு வச்சுருக்குது. நீ இதை இதில் போட போகிறேன். போட்டு திரட்டி விடுவேன். திரட்டிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் புளியையும் போடுவோம். புளி கணக்க உரையில் தக்காளியும் போட்டபடியாக நான் ஒரு கொஞ்சம் புளி தான் போடுறேன். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரும். நீங்கள் தேசிக்காய் புளி வேணுமெண்டா தேசிக்காயும் போடலாம். நாங்கள் கலப்புளி தான் போடுறது. தேசிக்காய் புளியண்டா கறியெல்லாம் சமைச்சு முடிஞ்ச அப்புறம் கடைசியில் விடுறவன். சில பேர் நான் வந்து பழப்பிளி தான் போடுறேன். பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டேன் நான். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த சுறாவும் போட்ட வழியா ஆட் பண்ணிட்டு ஒரு கத்திரை டீட்டு இது கொஞ்சம் தண்ணி விடுவேன். தண்ணி கணக்க தேவையில்லை அளவாக. ஒரு குழம்பா வேணுமெண்டா விடுங்க. வேணும்னா நான் இது பால் விட மாட்டேன், அதால் தண்ணி விடுவேன். நீங்கள் பால் விடணுமெண்டா இந்த ஸ்டேஜில் பாலை விடுங்க. இதை கொஞ்சம் நல்லா நெருப்பை குறைச்சி
மூடி விட போறேன் அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது மண் சட்டிக்கு வந்த வழியாக நீங்கள் நெருப்பு கூட்டக்கூடாது, அடியில் அடி பிடிச்சிடும். பார்த்தீங்கன்னா இப்படி இந்த இதில் நீ நெருப்பை குழைச்சி விட போகிறேன், நெருப்பை குழைச்சிட்டு மூடி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சு கொண்டு இருக்குது, கொதிக்கிறதுல தெரியுது. பார்த்தீங்கன்னா கிணக்க தண்ணி விடாதாலே அந்த சுறாவில் இருக்கிற தண்ணி வந்து எல்லாம் கொதிச்சு கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் பற்ற விட போகிறேன். இந்த ஸ்டேஜில் பிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் நேரம் விடுவோம். அப்போ தான் அந்த பறித்து ரெண்டு சுறாவில் நல்லா ஊறி நல்ல டேஸ்ட்டாக வரும். இந்த கறி ரெடி ஆகிட்டது. இனி இதுக்கு பெருஞ்சீரகத்தூள் போட போகிறேன். இதில் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் போடுறேன். இது ரோஸ் வறுத்த பெருஞ்சீரகத்தூள். நான் இந்த கருவாயிரம்பெல்லாம் போட்டு வறுத்தது முதல் வீடியோவில் போட்டிருக்கிறேன். இது கருவேப்பிலை. கருவேப்பிலையும் இதில் ஒரு நெட் எடுத்து புள்ளி வச்சிருக்கிறேன். மிளத்தான் தான் ஃப்ரெஷ் கருவேப்பிலை. நான் இப்போவும் கருவேப்பிலை கடைசியாக தான் போடுறேன். இந்த எண்ணெய்களை போட்டிங்கன்னா அது இந்த வாசம் போடும். இது இப்படியே போட்டுட்டு ஒரு கப்பில் ஆட்டிட்டு மூடி விட்டால் கருவேப்பிலை நான் எறிகிறதே இல்லை, எடுத்து சாப்பிட்றேன் நான். அதனால தான் கடைசியில் போடுறேன் நான். பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே எடுத்தது இன்னும் ஒரு 2-3 minutes இதை அப்படியே மூடி விட போகிறேன். மூடிட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த சுறாக்கறி ரெடி ஆகிட்டுது. நல்ல திக்காக நல்ல டேஸ்டாகி வந்திருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கோ. இது நான் பால் விடாமல் தான் செய்தேன். நான் முதல்ல வந்து இதில் காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு பால் விடணுமெண்டா அந்த நேரத்தில் பாலை விடுங்கோ. வதக்கேக்கல காட்டி நான் முதல்ல நான் தண்ணி விடையக்கல அந்த டைமுக்கு பாலை விடுங்கோ. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ, பாய்.